Hi friends, welcome to Nilambri's kitchen. இன்னைக்கு நம்ம சுவையான செட்டிநாடு நண்டு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். செட்டிநாடு நண்டு வறுவல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: கடல் நண்டு 1 கிலோ, வெங்காயம் 3, தக்காளி 3, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன், கருவேப்பிலை, மிளகாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன், உப்பு, பூண்டு 30, ஜீரகம் 1 டேபிள்ஸ்பூன், மிளகு 1 டேபிள்ஸ்பூன், சோம்பு 1 டேபிள்ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 4, மல்லி வெதை 1 டேபிள்ஸ்பூன். கடல் நண்டில் நமக்கு புரோட்டீன் அதிகப்படியாக இருக்குது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், விட்டமின் B12, செலினியம் இதில் அதிகமாக இருக்குது. நம்ம மசில்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் நம்ம செட்டிநாடு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் ஜீரகம், சோம்பு, மிளகு, காஞ்ச மிளகாய், மல்லி வெதை இதெல்லாத்தையும் போட்டு ட்ரை ரோஸ்ட் 2 மினிட்ஸ் வறுத்துக்கோங்க. கடல் நண்டில் வந்து நம்ம குரோமியம் இருக்கிறதுனால நம்ம HDL வந்து கூட்டி விடும், LDL வந்து குறைச்சி விடும். HDLன்றது குட் கொலஸ்ட்ரால், LDLன்றது பேட் கொலஸ்ட்ரால். ஹார்ட் டிசீஸ் இதை வந்து ரெடியூஸ் பண்ணும். மசாலா வறுக்கும் போது நல்லா வாசம் வரும். நல்லா வாசம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். வறுத்ததை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா பரபரன்னு அரைச்சிக்கோங்க. செட்டிநாடு மசாலா நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். இப்போ நண்டு செஞ்சிடலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை போட்டு நல்லா வறுத்தரலாம். ஃபஸ்ட்டு நண்டு சமைக்கிறப்ப பூண்டு நிறையா போட்டு சமைங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பூண்டு ரோஸ்ட் ஆனதும் நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா கிளறி விடலாம். வெங்காயம் நல்லா வேகட்டும். உப்பு கருவேப்பிலை போட்டு நல்லா கிளறி விடுங்க. உப்பு போட்டால் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். இஞ்சி பேஸ்ட் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இஞ்சியோட பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இஞ்சியோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா மசிய வேகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம கடல் நண்டு சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். நண்டு சாப்பிட்றதுனால நம்ம ஹார்ட்டுக்கு வந்து நல்ல ப்ரொடெக்ஷன், ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கு தடுக்கும். அப்புறம் நம்ம பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. கிராப் சாப்பிட்றதுனால நம்ம போன் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. 4 to 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம ரெடி பண்ண செட்டிநாடு மசாலா போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விடுங்க. நம்ம செட்டிநாடு மசாலா எல்லா பக்கமும் படட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம செட்டிநாடு நண்டு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பார்க்கலாம்.